Hi viewers, welcome to I'll Not a Samayal. Em per Swati, innikku nama paakapora recipe Hyderabadi Dum Biriyani. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். பிரியாணின்றது இந்தியன் ரெசிபி கிடையாது, அது வந்து பர்ஷியன்ஸோட ரெசிபி. பர்ஷியன்ஸ் வந்து நம்ம இந்தியாவுக்கு ரூல் பண்ண வரும்போது அந்த ரெசிபியும் வந்து இங்கே நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். பிரியாணின்ற வார்த்தை வந்து பர்ஷியன் லாங்குவேஜ்லேருந்து தழுவி வந்தது. பர்ஷியனில் வந்து பிரியன் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. பிரியன் அப்படின்னா ஃப்ரைட் பிஃபோர் குக்கிங், அதாவது சமைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் வதக்கிறதுக்கு பேர் தான் வந்து பர்ஷியன் லாங்குவேஜில் பிரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிரியன்ற வார்த்தையிலேருந்து தழுவி தழுவி நம்ம வந்து பிரியாணி அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தோம். ஹைதராபாடி பிரியாணி வந்து எப்படி ஹைதராபாடுக்கு ஆரிஜின் ஆச்சு அப்படின்னா, எம்பரர் ஔரங்கசீப் வந்து நிசா உல் முல்க் அப்படின்ற ரூலரை வந்து அப்பாயிண்ட் பண்ணார் ஹைதராபாடை ரூல் பண்ணுறதுக்கு. அந்த நிசா உல் முல்க்ன்றவர் தான் வந்து ஹைதராபாடுக்கு வந்து பிரியாணியை கொண்டு வந்தார். ஃபஸ்ட்டு நான் ஷ்ரிம்ப் மேரினேட் பண்ண போகிறேன். 1 tablespoon இஞ்சி பூண்டு உள்ளது, 1 teaspoon மஞ்சப்பொடி, அப்புறம் 2 teaspoon ஆச்சி ஃபிஷ் ஃப்ரை மசாலா இதுக்கு ஆட் பண்ணுறேன். அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்குது. 2 teaspoon வந்து கொரியாண்டர் பவுடர், அப்புறம் 1 teaspoon காஷ்மீரி சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்டர் ஊற்றிட்டு ஷ்ரிம்ப் ஃப்ரைக்கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இங்கே எனக்கு வந்து ப்ரான் கிடைக்காது, யாராக கிடைக்காது. ஸோ ஷ்ரிம்ப் தான் இங்கே கிடைக்கும். ஷ்ரிம்ப்புக்கும் ப்ரானுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது. பார்க்குறதுக்கு வந்து ஒரே மாதிரி இருக்கும், பட் அனட்டாமி வைஸ் வந்து அது டிஃபர் ஆகும். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோரார்லெஸ் சிமிலராக அதே டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஹோல் ஸ்பைஸ் ஆட் பண்ணுறேன், ஒரு 5 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், சாப் பண்ண கொத்தமல்லி இலை, இதோட சேர்த்து சாப் பண்ண புதினா இலையும் போட்டுக்கிறேன். ஸோ ஒரு 1/4 teaspoon ஒயிட் வைன் வினிகர் நான் ஆட் பண்ணுறேன். மீட் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஒயிட் வைன் வினிகர் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இதை ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் லெமன் ஆட் பண்ணணும்னு நீர் கிடையாது. ஸோ இதோட நான் வந்து 1 tablespoon வந்து யோகர்ட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் அட்லீஸ்ட் இது ஒரு 20 minutes ஆகுது ஊற வைங்க. மீன்வைல் இப்போ நம்ம ரைஸ் குக் பண்ணலாம். ஸோ இப்போ ரைஸ் குக் பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துருக்கேன், உப்பு போடுறேன். இந்த தண்ணி வந்து கொஞ்சம் உப்பு கரிக்கணும். டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் 2.5 liter தண்ணி எடுத்துருக்கேன். இது நல்லா கொதிக்க வைக்கணும் இந்த தண்ணி. இதோட சேர்த்து ஒரு 1 bay leaf வந்து ஆட் பண்ணுறேன் ரைஸ் ஃப்ளேவராக இருக்கணும்னு. 1.5 cup பாஸ்மதி ரைஸு 15 minutes நான் தண்ணியில் ஊற வைக்க போகிறேன். ஸோ பிரியாணிக்கு வந்து முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ். அந்த பாஸ்மதி ரைஸ் வந்து நல்ல குவாலிட்டியான பாஸ்மதி ரைஸாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் இங்கே யூஸ் பண்ணுற பாஸ்மதி ரைஸ் வந்து துன்னார் எக்ஸ்ட்ரா லாங் பாஸ்மதி ரைஸ். ஸோ இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இது நல்லா வந்து யூஸ்வலாக இருக்கிற பாஸ்மதி ரைஸ் வரை இது கொஞ்சம் லென்த் அதிகமாகும், எக்ஸ்ட்ரா லென்த்தாக இருக்கும். ஹோட்டலில் வந்து செய்கிற மாதிரியே வந்து இது நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும். ஹோட்டலில் இருக்கிற பிரியாணி மாதிரியே அது வரும். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு, அதில் நான் வந்து ஊற வச்ச அரிசியை போடுறேன், போட்டு குக் பண்ணேன். ஸோ இது வெந்திருக்கா இல்லையான்னு உடச்சி பார்க்குறேன். ஸோ 3/4 குக் ஆகிருக்கு. ஸோ இப்போ குக்கான ரைஸை வந்து நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இந்த தண்ணியை வந்து நீங்கள் ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதுதான் வந்து மேலே தம்முக்காக வெயிட் மாதிரி போட போகிறேன். பாஸ்மதி ரைஸை ப்ரெஷர் குக்கில் குக் பண்ணாதீங்க, உடஞ்சிரும் ரைஸு. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்திரத்தில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ பிரியாணிக்கு ஆனியனை கேரமலைஸ் பண்ணி போட போகிறோம். ஸோ ஸ்லைஸ்டு ஆனியன்ஸை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஆயிலில் குக் பண்ணுங்கள் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கோம், ஒரு வழியாக இப்போ குக் பண்ண போகிறோம். பேனை வந்து எடுத்துக்கோங்க, நான் இப்போ ஆயில் அதில் விடுறேன். ஸோ இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கா இல்லையான்றதுக்காக சும்மா ஒரு 4 piece வந்து ஆனியன்ஸை வந்து போட்டிருக்கேன். அது வதங்கினோடனே
நம்ம மேரினேட் பண்ண ஷ்ரிம்பையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி இப்போ குக் பண்ண போகிறோம். நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் லிட் போட்டு மூட போகிறேன். இது வந்து 3/4 குக் ஆனால் போதும், ஏன்னா திருப்பி ரைஸ் போட்டு குக் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் குக் ஆகும். இப்போ நம்மளை ஷ்ரிம்ப் வந்து குக் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகலாம். இப்போ வந்து நம்ம குக் பண்ண ரைஸ் இருக்குல்ல, அதை நம்ம வந்து இது மேலே லேயர் பண்ண போகிறோம். ஒரே இடமா போட்டு குமிச்சிடாதீங்க, அப்புறம் சரியாக வேகாது. எல்லா இடமும் ஃப்ளேவர்டாக இருக்கணும். எல்லா இடமும் ஈக்குவலாக வந்து ரைஸை செப்பரேட் பண்ணி போடுங்க. இப்போ நல்லா இதை சமப்படுத்திக்கலாம். சாஃப்ரான் மில்க் நான் வந்து ஊற வச்சுருந்தேன். சாஃப்ரானை வந்து ஒரு 1 teaspoon மில்கில் ஊற வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம கேரமலைஸ் பண்ண ஆனியன்ஸை டாப்பிங் மாதிரி இது மேலே போடுறோம். இப்போ கேவ்டா வாட்டர் வந்து ஒரு 1/4 teaspoon ஆட் பண்ணுறோம். இது எதுக்கு அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர்டாக இருக்கும், வாசனை கொடுக்கும். இப்போ 1/4 teaspoon ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ சாப்டு கொரியாண்டர் லீவ்ஸ் கார்னிஷிங்க்கு பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம அலுமினியம் ஃபாயில் வச்சு நான் வந்து சீல் பண்ணுறேன், காற்று உள்ளே போகக்கூடாதுன்னு. நீ உங்ககிட்ட சப்பாத்தி மாவு இருந்தாலும் அதை வச்சு நீங்கள் உங்களோட பேன் ஃபுல்லாக சீல் பண்ணிடலாம். இதுக்கு மேல நான் ரிசர்வ் பண்ணல அந்த வாட்டரை, அதை நான் வந்து தம் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து ஒரு 5 minutes ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி நம்ம இப்போ எடுக்கலாம். பிரியாணியை நம்ம பலவிதமாக பண்ணலாம். ஹைதராபாதி பிரியாணிக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, சாஃப்ரான் அப்படின்ற இன்க்ரீடியண்ட்டை வந்து கண்டிப்பாக அதில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் தான் வந்து இது மற்ற பிரியாணியோட இது வித்தியாசமாக இருக்குது. ஸோ இப்போ 5 minutes ஆயிடுச்சு. இப்போ நான் மேலே இருக்கிற தண்ணி பாத்திரம் எடுக்கிறேன். நடுவில் இருக்கிற பாத்திரம் வந்து என்னால் டைரெக்டாக வைக்க முடியாதுன்றதுக்காக கவுத்து போட்டிருந்தேன். இதுதான் பிரியாணி பாட்டு. ஸோ இது இப்போ நம்ம குக் ஆயிருக்கா இல்லையான்னு ஸ்பூன் எடுத்து பார்க்கலாம். ஸோ நம்ம ஹைதராபாதி ஷ்ரிம்ப் பிரியாணி இஸ் ரெடி. சாஃப்ரான் போட்டதுனால நல்லா ஆரஞ்சிஷாக அங்கங்கே இருக்குது. ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து எலாங்கேட் ப்ராசஸாக இருக்கும். நீங்கள் வந்து இதை பேரலலாக பண்ணிங்கன்னா சீக்கிரம் முடிச்சிடலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் மைண்ட் ஃபுல்லாக பிரியாணியில் தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ இதே மாதிரி ஒரு பிரியாணியை ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா ஆர்டர் பண்ணி டக்குன்னு சாப்பிடுங்க. அடுத்த அயல்நாட்டு சமையலில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் இட்ஸ் பை ஃப்ரம் ஸ்வாதி.